பைரட்ஸ் ஆஃப் நாலேஜ் சேனல் பார்க்குற உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரெயின்போ பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த ரெயின்போ எப்படி கிரியேட் ஆகுதுன்னா, சன்லைட்ல இருந்து வர லைட்டு வாட்டர் டிராப்லெட்ல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுறதுனால நமக்கு ரெயின்போவாக கிடைக்குது. இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. இந்த ரெயின்போவை பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாருமே அந்த ரெயின்போ வந்து ஒரு 2D நினைப்போம். ஆனால் இந்த ரெயின்போ வந்து ஒரு 3D. நம்ம 2D நினைக்க வைக்கிறதுக்கு என்ன காரணம்னா, டிஸ்டன்ஸ் தான் காரணம். நம்ம பார்க்குற ரெயின்போவோட டிஸ்டன்ஸை வச்சு தான் நம்ம அதை 2D நினைக்கிறோம். ஆனால் அது உண்மையிலேயே 3D. சன்னோட லைட் வந்து ஒரு 42 டிகிரியில் வாட்டர் டிராப்லெட்டில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும்போது தான் நமக்கு ரெயின்போவாக மாறுது. மோஸ்ட்டாக நம்ம பார்க்குற ரெயின்போ வந்து பிரைட்டாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த சன்லைட் வந்து 42 டிகிரியில் கரெக்டாக வாட்டர் டிராப்லெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகுறதுனால தான் நமக்கு ரெயின்போ வந்து ரொம்ப பிரைட்னஸாக இருக்குது. மோஸ்ட்டாக இந்த ரெயின்போவை மார்னிங்கும் ஈவினிங்கும் தான் பார்க்க முடியும். எதுக்காக ரெயின்ஃபாலுக்கு அப்புறம் ரெயின்போ வருதுன்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. அதுக்கு ரீசன் என்னன்னா, சன்னோட லைட் வந்து ஏதாவது ஒரு வாட்டர் டிராப்லெட்டில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகணும். அதனால தான் நம்மளுடைய ரெயின்ஃபால் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுடைய அட்மாஸ்பியர் ஏர் மாலிக்குள்ள நிறைய ரெயின் டிராப்லெட் இருக்கும். அந்த ரெயின் டிராப்லெட்டில் சன்லைட் படுறதுனால தான் நமக்கு ரெயின்போவாக பார்க்க முடியுது. நீங்கள் எல்லாரும் நினச்சிருப்பீங்க இந்த ரெயின்போ வந்து ஒரு செமி சர்க்கிள் தான், அதாவது ஒரு ஆர்க் மாதிரி தான் நினச்சிருப்பீங்க. ஆனால் அது தப்பு. இந்த ரெயின்போ வந்து ஒரு செமி சர்க்கிள் கிடையாது, இந்த ரெயின்போ வந்து ஒரு ஃபுல் சர்க்கிள். நம்ம எர்த்தோட சர்ஃபேஸ்லேருந்து பார்க்கும்போது ரெயின்போ வந்து நமக்கு எப்போவுமே செமி சர்க்கிளாக தான் தெரியும். அதே நீங்கள் ஒரு ஏரோப்ளைனில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது கீழே எர்த்தை பார்க்கும்போது ரெயின்போ வந்து உங்களுக்கு ஒரு ஃபுல் சர்க்கிளாக தெரியும். இப்போ நமக்கு ரெயின்போவோட கலரை பற்றி டவுட் வரலாம். ஏன்னா சன்லைட்டு தான் வாட்டர் டிராப்லெட்டில் பட்டு ரெயின்போவாக மாறுது. இப்படி இருக்கும்போது ரெயின்போவுக்கு வந்து எப்படி கலர்ஸ் வரும்? ரீசன் என்னென்னா, சன்லைட்டோட கலர் வந்து ஒயிட்டு. இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் பாருங்களேன். இந்த இமேஜில் தெரிகிற மாதிரி ரவுண்டாக ஒரு வாட்டர் டிராப்லெட் இருக்குது, அதில் வந்து சன்னோட லைட்டு வந்து படுது. ஒன்ஸ் அந்த சன்னோட லைட்டு பட்ட உடனே அந்த ஒயிட் லைட் வந்து தனித்தனியாக ஸ்பிளிட் ஆகி ஒரு ஸ்பெக்ட்ரம் ஆஃப் லைட்டாக ஃபார்ம் ஆகி தனித்தனி கலராக மாறுது. இது ஒன்ஸ் அந்த வாட்டர் டிராப்லெட்டில் பட்ட உடனே மாறும், ரிஃப்ளெக்ட் ஆகும்போது மாறாது. சன்லைட்டை வந்து வாட்டர் டிராப்லெட்டில் பட்டு அந்த ஸ்பெக்ட்ரம் ஆஃப் லைட் ஆகிய கலர் மாறி அதுக்கப்புறம் ரிஃப்ளெக்ட் ஆகி நமக்கு வந்து ரெயின்போவாக வருது. மேக்ஸிமம் நம்ம ரெயின்போவில் ரெட் கலர் தான் ரொம்ப டார்க்காக இருக்கும். ஏன்னா நம்மளுடைய கலர் கான்செப்ட் படி ரெட்டு தான் ரொம்ப பவர். இதனால தான் நம்ம ரெட்டை எங்கனாலும் யூஸ் பண்ணுறோம். டிராஃபிக் சிக்னலில் கூட ரெட்டு தான் யூஸ் பண்ணுறோம். இந்த ரெயின்போவில் மொத்தம் 7 colors இருக்குது. அது என்னெல்லாம்னா, வைலட், இண்டிகோ, ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட்டு. டபுள் ரெயின்போ யாராச்சும் பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஏன் இந்த டபுள் ரெயின்போ கிரியேட் ஆகுதுன்னா, சன்னோட லைட் வந்து அந்த வாட்டர் டிராப்லெட்டில் படும்போது அந்த சேம் டைம்லேயே 2 ரிஃப்ளெக்ட் ஆகுறதுனால நமக்கு வந்து டபுள் ரெயின்போவாக தெரியுது. 2வது தெரிகிற ரெயின்போவோட பிரைட்னஸ் வந்து நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா, நமக்கு தெரிகிற அந்த செமி சர்க்கிளில் இருக்கிற ரெயின்போவுக்கு கீழே ஏன் ரொம்ப பிரைட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சன்னோட ஒயிட் லைட் வந்து ஒரு ஹையர் ஆங்கிளில் இருந்து தான் வாட்டர் டிராப்லெட்டில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஹையர் ஆங்கிளில் இருந்து ஒயிட் லைட் வந்து வாட்டர் டிராப்லெட்டில் படுற டிஸ்டன்ஸும் அந்த ரெயின்போவோட ஹைட்டு டிஸ்டன்ஸும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ரெயின்போவுக்கு கீழே பிரைட்னஸாக இருக்க வாய்ப்பே கிடையாது. ஆனால் ரெயின்போவோட ஹைட்டு டிஸ்டன்ஸ் வந்து அந்த சன்லைட்லேருந்து வர லைட் ஆங்கிள் டிஸ்டன்ஸோட கம்மியாக இருக்கிறதுனால அது ரிஃப்ளெக்ட் ஆகுறதுனால நமக்கு வந்து மொத்த பிரைட்னஸும் ரெயின்போவுக்கு கீழே கிடைக்குது. இப்போ எல்லாருக்கும் இந்த ரெயின்போங்கிற கான்செப்ட்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கும். இந்த ரெயின்போ கான்செப்டை பற்றி ஓரளவுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ தேங்க்யூ.